கோவையில் டாக்டர் மக்காலிங்கம் விருது விழா நடைபெற்றது. கோவை தொழிலதிபர் மக்காலிங்கம் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோவை குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் அருட்செல்வர் மக்காலிங்கம் விருது வழங்கும் விழா நடந்தது. கோவை சரவணப்பட்டியில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் தொழிலதிபர் மக்காலிங்கம் நூற்றாண்டு விழா கடந்த 17ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. இதையடுத்து கல்லூரியில் கலை, இலக்கிய, விளையாட்டுப் போட்டிகள் 2 நாட்களாக நடந்தது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக அருட்செல்வர் மக்காலிங்கம் விருது வழங்கும் விழா நடந்தது. குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் தலைமை தாங்கினார். பிரிகால் நிறுவனர் விஜய் மோகன், ரூட்ஸ் குழுமத்தின் ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் டிவிஎஸ் குழுமங்களின் நிறுவன தலைவர் வேணு சீனிவாசனுக்கு நா மக்காலிங்கம் விருது 2022 வழங்கப்பட்டது. தொழில், ஆய்வு, சமூக முன்னேற்றத்தில் அவரின் பங்களிப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. டிவிஎஸ் குழுமங்களின் நிறுவன தலைவர் வேணு சீனிவாசன் பேசுகையில், அருட்செல்வர் மக்காலிங்கம் விருதினை அவரின் நூற்றாண்டு விழாவில் பெறுவது மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், அருட்செல்வர் போன்ற மனிதர்களை தற்போது பார்க்க முடியாது, மிக எளிமையான மனிதர், பழக இனிமையானவர், ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டிருந்தார் என்று கூறினார். மேலும், மாணவர்கள்தான் நம் எதிர்காலம், மாணவர்கள் பட்டம் வாங்கினால் மட்டும் போதாது, தொடர்ந்து பல விஷயங்களில் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களின் ஆசிரியர்கள் நினைவு கூற வேண்டும் என்று அவர் கூறினார். மாணவர்கள் சார்ந்தவர்கள் ரெண்டு சேர்ந்து கலந்து இருந்தாலும் ரெண்டு பேர் கொடுத்ததோடய எனக்கு நெருங்கிய பழக்கம் உண்டு. அதனால அருட்செல்வர் செய்த சேவை கல்வியில் மட்டும் இல்லை, தொழில் வளர்க்கினாலும் ஆய்வு மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிபடுத்துவது மட்டும் இல்லை, ஆனால் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தி ஒரு நல்ல அமைதியான பரஸ்பர நம்பிக்கையோட மரியாதையோட செயல்படுற இன்னைக்கு ஒரு சமுதாயம் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பெரியவர்கள், பெரு மனிதர்கள், பெருந்தகைகள் இருந்ததுனால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சிறப்பாக செய்யும். அதே வழியில் ஒரு காந்தியன்னு அடுத்து இங்கே டாக்டர் கிருஷ்ணராஜ் மாதநாயர் எப்படி அவர் வந்து அருட்செல்வர் இருந்தார், அந்த லட்சியங்கள் எல்லாம் கையாண்டு கடைபிடிச்சு இன்னைக்கு இன்னும் மேலும் 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 இந்த கல்வி சம்ஸ்தானத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு நன்றியை சொல்லலாம். கொடுத்து அருட்செல்வர் பேரில் இருந்திருக்கு நிச்சயமா நான் நன்றி கண்டிப்பாக. இந்த குமரகுரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு சின்னதாக ஆரம்பிச்சு போன 30 ஆண்டுகளுக்கு மேலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ஸ்டிடியூஷன், ஆனால் அதை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. மாணிக்க வகைகள் வந்து இன்னைக்கு உள்ளாட்சியில் 12 பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், விவசாய கல்லூரிகள், பாலிடெக்னிக் அதெல்லாம் நடத்தி முடியாது. இன்னைக்கு அவர் எஜுகேஷனோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம மெஜரே பண்ண முடியாது. அளவில்லாத அளவிற்கு சக்தி குரூப் இன்னைக்கு சமுதாயத்துக்கு பெரிய சேவை. கல்வியை தவிர வேறு சிறந்த சேவையே ஒன்று கிடையாது. சாதாரண கல்வி மட்டும் இல்லை, சாய்பாபா சொன்ன ரெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் கேரக்டர். சக்தி குரூப் காலேஜோ பள்ளிக்கூடத்துலேயோ பண்பாடு குறையாம, லட்சியங்கள் குறைக்கூடாம ஒரு மாஸ்டர் எஜுகேஷன், இந்த பணத்துக்காக வந்து கல்வி நிற்கல, மனிதர்களை மேம்படுத்தி நல்ல சிறந்த குடிமகன்களாக வாழறதுக்கு ஆல் யங் மென் அண்ட் விமன் ஆர் பீங் எக்விப்ட் டு பி அவுட்ஸ்டாண்டிங் சிட்டிசன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி பேஸ்ட் ஆன் வெரி ஸ்ட்ராங் வேல்யூஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் காந்தியன் பிராக்டிசஸ். பேஸ்ட் ஆன் ஈக்வாலிட்டி it is really one of the greatest institutions and bondraatla yaarume alaichirundha adukku mel edhai illa endru nichayamaga ayyillama korumudiyum adhe athai pathi sonnaanga other person she was really instrumental and the inspiration for the thing approach edukondiranga ss she gave everything that she inherited. அத்தியாவிட்டிருந்து கிடைச்ச முழுக்க அவங்க வந்து இந்த காந்தி கிராம் இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு பார்த்தா 11 கோடி ரூபா அவ்வளோத்தையும் கொடுத்து
Nathikanam Gurubakkam, the first rural university. So these two people,